தினமும் டீயில் ஒரு கிராம்பு போட்டு குடித்தால் என்ன நடக்கும் தெரியுமா? பொதுவா வீடுகள்ல சமைக்கிறப்ப நிறைய பொருட்கள் வாசனைக்காகவும் சுவைக்காகவும் சேர்த்துக்குவாங்க. இப்படி சேர்த்துக்கக்கூடிய பொருட்கள் உடம்புல தீர்க்க முடியாத சில நோய்களை சரி பண்ணுது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அந்த வகையில வாசனைக்காக சேர்த்துக்கக்கூடிய கிராம்பு வந்து உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை எதிர்த்து போராடுது. இது கிராம்பால கிடைக்கக்கூடிய நன்மைகள் மேலும் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கிராம்பு 2, தண்ணீர் 1 கப், தேன் 1 மேசை கரண்டி. கிராம்பு 2 கப் அளவுக்கு தண்ணி ரெண்டையுமே போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு தேன் கலந்து சாப்பிடணும். இப்படி நாளொன்றுக்கு 1 தடவை நீங்கள் குடிக்கணும். இப்படி குடிக்கிறதுனால என்ன ஆகும்? ஆன்டிசெப்டிக், ஆன்டிவைரல் மற்றும் நுண்ணீர்களுக்கு எதிர்த்து போராடும். இதனால தொற்று, சளி, இருமல் இதெல்லாமே கிட்ட கூட வராது. இது செரிமானத்துக்கு ரொம்ப பெரிய பங்கு வந்து வகிக்குது. கிராம்பு டீ குடிச்சா வெயிட்டை வந்து ரொம்ப ஈஸியாகவே குறைக்கலாம். அதே மாதிரி சைனஸ் பிரச்சனையால் அவதிப்படுறவங்க தினமுமே 1 கிளாஸ் இந்த கிராம்பு டீ குடிக்கலாம். பொதுவாகவே கிராம்பு டீயில் விட்டமின் இ மற்றும் விட்டமின் கே மாதிரியான சத்துக்கள் இருக்குது. இது பாக்டீரியா தொற்றுகளுக்கு எதிர்த்து போராடும். உடல்லையும் சருமத்திலையும் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய நச்சுத்தன்மை வாய்ந்த நுண்ணீங்குகளை இது வந்து இல்லாமல் ஆக்குது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.